ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் லாலிபாப். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணோம். அது மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இந்த சோயா சாஸ் ஆட் பண்ணால் ஒரு டேங்கி ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர். இதெல்லாம் உங்கள் ஃப்ளேவர்ஸ்க்கும் உங்கள் காரத்துக்கும் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன், அப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் லாலிபாப் வந்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு இதை வந்து நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மினிமம் ஹாஃப் அன் ஹவர், மேக்ஸிமம் ஒன் ஹவருக்கு இதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு கப் வந்து மைதா எடுத்துக்கோங்க, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏற்கனவே நம்ம அந்த சிக்கன்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு எக் வந்து நல்லா பீட் பண்ணி இதில் சேர்த்து இதை வந்து பேட்டரை வந்து நல்லா ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஓவராக வாட்டரி ஆகக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து இதை மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். தேவைப்பட்ட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிலாம் இருக்குது. இப்போ இந்த சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே மேரினேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒரு ஒரு பீஸை எடுத்து இந்த பேட்டரில் வந்து நம்ம நல்லா கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா வந்து எண்ணெய் வந்து அப்போவே சூடாக்கி ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி சூடாக்கினதுக்கப்புறம் இந்த பீசஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் தேவைப்படும். இது ஒரு டீப் ஃப்ரைங் மெத்தடில் தான் பண்ணுறோம். இதுக்கு ஷாலோ ஃப்ரைங் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்டராக இருக்கும். நம்ம வீட்டில் கெஸ்டெல்லாம் வரும்போது இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ஒன்றொன்றா ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து உள்ளே இருக்கிற சிக்கன் எல்லாம் வந்து நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே ஒரு பேட்டர் கோட்டிங் வர கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் நல்லா வேகணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக இதை திருப்பி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணாதீங்க. ஏன்னா மேலே இருக்கிற போர்ஷன் மட்டும்தான் குக்காகவும் கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே இருக்கிறது வேகாது. ஸோ இதை வந்து லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியாக நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இது வந்து சர்வ் பண்ணலாம். சுவையான சிக்கன் லாலிபப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.